இனிய ஆரோக்கியமான அத்திப்பழ காலை வணக்கங்கள். ரொட்டேரியன் கே விஸ்வநாதன் அக்ரிபிளஸ் சொல்யூஷனுங்க. நம்ம தெலுங்கானா ஆரப்பாக்கங்க, நம்ம நண்பரோட தோட்டத்தில் போன வருஷம் வைத்தது. இப்போ 11 மாதம் ஆகுதுங்க. இப்போ நம்ம இதுக்காக வந்தோம். பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம 1 வருஷத்தில் 16 சென்டிமீட்டர் 16 அடி ஹைட்டு சொல்லுவாங்க எப்போதுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 மாதம் தான் ஆயிருக்கு. 21 to 22 சென்டிமீட்டர், 8 இன்ச்சுங்க. இன்ச்சில் வந்து 8 இன்ச்சும் 21 சென்டிமீட்டர் சுற்றளவு வந்திருக்குதுங்க. இது ஹைட்டு பார்த்திங்கன்னா 24-25 அடி ஹைட்டு வந்துருக்குங்க. இந்தளவுக்கு வரும். இதே மாதிரி இந்த சைடு பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ வரும். இது மாதிரி வந்தாவே எந்த அளவுக்கு கட் பண்ணாவே போதுங்க. இது மாதிரி கட் பண்ணிட்டாவே இது மாதிரி கையிலேயே கட் பண்ணலாங்க. இது மாதிரி வந்துருச்சுன்னா போதும். இது மொத்தம் நமக்கு 33 அடிக்கு எந்த பிரான்ச்சஸ் இல்லாமல் இருந்தாவே வந்து நல்ல ரேட்டுக்கு, டிம்பர் ரேட்டுக்கு போகுங்க. இந்த ஒரு மரம் மட்டும் இல்லைங்க. அடுத்து இதை பாருங்க, அதே 8 இன்ச்சு 21 சென்டிமீட்டருங்க. இது மாதிரி இது குளோனிங் மெத்தட்னு சொல்கிறோம், அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னென்ன குளோனிங் மெத்தட்னா ஒரே மாதிரியே வருங்க. இது வந்து ஒரு 70 வருஷம் பர்மா தேக்கோட ஜீனை எடுத்து குளோனிங் மெத்தட் படி 9 மாதம் லேப்லையும், 2 மாதம் வந்து கிளாத் பாக்ஸுக்குள்ளேயும், 1 மாதம் வந்து வெளியில் ஓப்பன் டெம்பரேச்சரில் வச்சு தான் நமக்கு வருதுங்க. 13 மாதம் கண் 6.5 அடி தான் வருது. அதை தான் நம்ம வந்து இது மாதிரி வைக்கும்போது பாருங்கள், இது வந்து ஒரு 600 மரங்கள் வச்சோம். 11 மாதத்துக்கு முன்னால் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து பார்த்தாங்க, அப்படிலாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்க்குறோம், எல்லாமே அருமையாக இருக்குது. இந்த விவசாயிகள் எல்லாமே மேலும் மேலும் வாங்க, அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை இன்றைக்கி இன்வைட் பண்ணி ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தோட்டம் தோப்பு பூராமே அப்படியே காட்டுங்க, பூராமே அருமையாக வந்துட்டு இருக்குங்க. எல்லாமே இதில் மட்டும் 600 மரங்கள் இருக்குங்க டோட்டலாக. இதில் வந்து கூடு பயிராக வந்து கம்புங்க, அதே மாதிரி கிழங்கு, குச்சி கிழங்கு, இது பார்த்திங்கன்னா மக்காசோளம், கீரை வகைகள் இது மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆலோவேரா, இது வந்து அங்கங்கே ஒவ்வொன்று ஆலோவேரா போட்டிருக்காங்க. அது வந்து அடுத்து ஒரு ஈல்டுக்கு வருங்க, நல்ல இதாக போகும். இது மாதிரி எல்லாமே செஞ்சு ரொம்ப அற்புதமாக வந்திருக்குங்க. இது வந்து ஒரு மாமர தோப்புங்க. இது சுற்றிலுமே வந்து இங்கே ஒரு 1000 கணக்கான ஏக்கர் வந்து மாந்தோப்பு, இமாம் பசந்து, பங்கனப்பள்ளி இது மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. பட் இதில் வந்து கவாத்து பண்ணிவிட்டு இது கேப்பில் வச்சது தாங்க. இந்த அளவுக்கு இப்படி பார்த்தீங்கன்னாவே இதை காட்டுங்கண்ணே, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அதனால் மரப்பயிர் வைங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது அதிக ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது.